கல்வி செல்வம் நல்கிடும் கலைமகளை சிம்ஹ திருமுகம் கொண்ட சரஸ்வதி பூஜையாகிய இன்று கொழு வைத்தவர்கள் கொழு வைக்காதவர்கள் என அனைவரும் இந்த சரஸ்வதி பூஜையிலே எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் என்ற சந்தேகம் பெரும்பாலானவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கான எளிய விளக்கங்களை காண்போம். எனப்படும் சிறப்பு நாளுமாகிய இன்று கல்வி செல்வம் நல்கிடும் கலைமகளை சிம்ஹ திருமுகம் கொண்ட நரசிம்ம தாரணியாக வழிபட வேண்டும். இன்று பத்மகோளம் இட வேண்டும். நரசிம்ம தாரணியாக காட்சி தந்திடும் அம்பிகையை ரோஜா மற்றும் மருதாணி மலர் கொண்டு பூஜிக்க வேண்டும். நம்முடைய மனதிலே உள்ள அவசியமற்ற அச்சங்களையெல்லாம் நீக்கி நம் வாழ்வின் உயர்வுக்கான வழிகளை நல்கிடும் நரசிம்ம தேவிக்கு இன்று பால் சாதம் பிரதான நைவேத்தியமாக படைக்கலாம். தனது பக்தர்களின் உயரிய முயற்சிகளுக்கு இடையூறு செய்திடும் துஷ்டர்களை தடம் தெரியாமல் அளித்த நரசிம்ம மூர்த்தியின் உக்கிர உருகொண்டு விளங்கக்கூடிய நரசிம்ம தேவியானவள் தனது பக்தர்களை துன்புறுத்த நினைக்கின்ற துஷ்ட சக்திகளையெல்லாம் அழித்து தன்னுடைய பக்தர்களுக்கு என்றும் பக்கத்துணையாக விளங்குகின்றாள். சரஸ்வதி பூஜையாகிய இன்று கொழு வைத்தவர்கள் கொழு வைக்காதவர்கள் என அனைவருமே மிக விமர்சையாக கொண்டாடக்கூடிய அற்புதமான நாளிது. இந்த சரஸ்வதி பூஜையிலே எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் என்ற சந்தேகம் பெரும்பாலானவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கான எளிய விளக்கங்களை காண்போம். முதலில் வீட்டை தூய்மையாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பிறகு கடவுள் படங்களை எல்லாம் துடைத்து தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடவுளர் படங்களுக்கு சந்தனம் மஞ்சள் குங்கும பொட்டிட வேண்டும். நைவேத்தியத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு இனிப்பு வகை ஒரு கார வகை செய்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் மூன்று கனி வகைகளும் பொறி கடலை அவள் ஆகியவற்றையும் படைக்க வேண்டும். பிரம்மாண்டமாக செய்ய விரும்புவோர் அதற்கு ஏற்றாற் போல செய்து கொள்ளலாம். வீட்டிலே படிக்கும் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுடைய புத்தகம் குறிப்பேடுகள் ஒரு சிலவும் இராமாயணம் மகாபாரதம் திருக்குறள் போன்ற தெய்வீக புத்தகங்களையும் கடவுள் படம் முன் வைத்து அவற்றிற்கும் ஒட்டிட்டு தீபதூப ஆராதனைகள் காட்டி வழிபட வேண்டும். கலைஞர்களாக இருந்தால் தங்கள் கலை சார்ந்த கருவிகளையும் கடவுள் படங்கள் முன்னே வைத்து பொட்டிட்டு வழிபட வேண்டும். சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை என்ற பெயருக்கு ஏற்ப அவரவர் தொழில் கூடங்களையும் சுத்தப்படுத்தி தொழிலுக்கான கருவிகளையும் தூய்மைப்படுத்தி அவற்றிற்கும் பொட்டு வைத்து அவற்றிற்கும் தீபதூப ஆராதனைகள் காட்டி வழிபட வேண்டும். இனி நவராத்திரி வரலாற்றின் தொடர்ச்சியை காண்போம். இரத்த பீஜனின் உடலில் இருந்து சிந்திய இரத்தத்தில் இருந்து கோடிக்கணக்கான இரத்த பீஜர்கள் எழுந்தார்கள். இதனை கண்டு 33 கோடி தேவர்களும் நடுநடுங்கி போயினர். சாமுண்டி அம்பிகையே, இரத்த பீஜனின் உடலில் இருந்து விழும் இரத்தமானது மண்ணை தொடும் முன்னே அவற்றை பருகிவிடு. இறந்து விழும் அசுரர்கள் பல மடங்காக பிறக்கும் முன்னே அசுரர்களை கலீபரம் செய்துவிடு என்று வேண்டி நின்றார்கள். இதனை கேட்ட இரத்த பீஜன் கடும் கோபத்தோடு கதையினால் அம்பிகையை சாடினான். ஆனால் காளி தேவிக்கு ஒன்றும் ஆகவில்லை. ஏனென்றால் செங்குருதியில் உற்பவிக்கும் இரத்த பீஜர்களை தின்றுவிட்டால் ஆலங்கா. இரத்த பீஜனை மிச்சமில்லாமல் அழித்திடும் வலிமை காளி தேவிக்கே இருந்தமையால் இரத்த பீஜனின் இரத்தத்தை மீதமின்றி குடித்தாள் காளி தேவி. இரத்த பீஜன் வெற்றுடலாய் மண்ணின் மீது விழுந்தான். எவராலும் அழிக்க இயலாத அரக்கன் இரத்த பீஜன் என்று கலங்கி போயிருந்த தேவர்கள் எல்லாம் அவனது அழிவை கண்டு களிப்புற்றனர். தேவர்கள் அனைவரும் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். இரத்த பீஜன் எனும் மகா சக்தி படைத்த அசுரன் சண்டிகையால் வதைக்கப்பட்டான் என்பதை அறிந்த சும்பனும் நிசும்பனும் நேரடியாக போருக்கு வந்தனர். சும்பனின் தம்பியான நிசும்பன் சிங்கத்தை கொல்ல வாளோடு பாய்ந்தான். அதனை கண்ட தேவி தன் கையில் இருந்த சூளத்தை சுழற்றி அவன் மார்பை பிளந்தான். நிசும்பன் மண்ணிலே மாண்டு விழுந்தான். தனது தம்பியின் அழிவை கண்ட சும்பன் வெகுண்டெழுந்தான். ஏய் சண்டி, நீ தனியாளாக நின்று போர் செய்யவில்லையே, மற்றவர்களுடைய பலத்தை பயன்படுத்தி அல்லவா நீ போரிலே வென்றாய்?
உனக்கு தைரியம் இருந்தால் நீ தனியாளாக என்னோடு நின்று போர் செய் பார்க்கலாம் என்று கொந்தளித்தான். இதற்கு அம்பிகையின் பதில் என்ன அடுத்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகவள்ளி நாகராஜ். நன்றி, வணக்கம்.